ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே புதுசுங்க எந்த சேனல்லையும் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது இந்த ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வீடு அழகாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இருபத்தி நாலு மணி நேரமும் வாசனையாகவும் இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க உங்களுக்கு சமையல் பாத்திரம் யூஸ் பண்ணாத பிடிக்காதவங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய வேஸ்ட் பாத்திரம் ஏதாவது எடுத்துக்கோங்க அதில் இப்போ நான் வந்து ரெண்டு பெரிய சைஸ் கேண்டலை வந்து சேர்த்துக்கிறேன் சைஸ் சின்னதாக இருந்தால் மூணு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மெல்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் பாருங்கள் லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிக்குது இந்த மாதிரி ஒரு குச்சியோ அல்லது கரண்டியோட பேக் சைடோ வச்சு நீங்கள் லைட்டாக அந்த மாதிரி வந்து நகர்த்தி விட்டுக்கலாம் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெல்ட் ஆகும் இப்போ அந்த சைடில் மெல்ட் ஆகிட்டு இருக்கட்டும் இப்போ நமக்கு நம்ம எடுத்துருக்க பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாம்பிராணி அதாவது கம்ப்யூட்டர் சாம்பிராணி பாக்ஸ் தான் எடுத்திருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே தேவை கிடையாது ஸோ ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும் நான் அதில் எடுத்துக்கிறேன் நல்லா பிராண்டடாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இது மாதிரியான பாக்கெடிக்கிற கல்லோ அல்லது சப்பாத்தி கட்டையோ வச்சுட்டு இதை ஒன்று ரெண்டாக மட்டும் நம்ம உடச்சி விட்டுக்க போகிறோம் ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன்று ரெண்டாக உடச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை நம்ம வந்து மிக்சியில் வந்து போட்டு எடுத்துக்கலாம் மிக்ஸியில் போடும்போது நமக்கு ஃபைன் பவுடராக கிடைக்கும் ஸோ மிக்சியில் இப்போ போட்டுவிட்டு ஒரு ரெண்டு பல்ஸ் மட்டும் கொடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மெழுகுவர்த்தியும் நல்லா வந்து உருகி வந்துருச்சு இப்போ மேலாப்பில் அதோட திரிய மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இது நமக்கு நல்லாவே யூஸ் ஆகும் இப்போ சைடில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ண கையோட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பவுடர் அதை இதில் சேர்த்துரலாம் கண்டிப்பாக அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும் சேர்த்துட்டு லைட்டாக வந்தது மாதிரி இந்த குச்சியை வைச்சே கலந்து விட்டுக்கலாம் இந்த ப்ராசஸில் பண்ணும்போது அடுப்பு கட்டாயம் ஆஃபில் தான் இருக்கணும் நெக்ஸ்ட்டு இதுக்கு கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரெட் கலர் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கணுன்றதுக்காக இது மாதிரி கலர் வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஊற்றி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்திருக்கேன் சின்னதாக எடுத்திருக்கேன் உங்களுக்கு நிறைய வந்து வேணும் அப்படின்னா பெருசாக எடுத்துக்கலாம் இல்லை இதை விட சின்னதாக வேணும்னா தைலம் பாட்டில் கூட எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் ஜாம் பாட்டிலாக இருந்தாலும் அதுலேயும் நீங்கள் செய்யலாம் இப்போ டைரெக்டாக ஊற்றின வந்து உங்களால் ஊற்றி நான் வந்துட்டு டம்ளரில் வந்து இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் ஊற்றிக்கிறேன் இப்போ அது லைட்டாக வந்து ஈரத்தன்மையோட இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா திரியை நம்ம உள்ளே வச்சிடலாம் அதிலிருந்து எடுத்த ஒரு திரியை வந்து எடுத்து இந்த மாதிரி நிற்க வச்சிடலாம் இது ஸ்டாண்டர்டாக நடுவில் நிற்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு சுத்திட்டு குச்சியை ஸ்டேபிளாக அதே இடத்துல சென்டராக வந்து வச்சுக்கலாம் இப்போ பேலன்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்து ஸோ அதை இப்போ ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இது வந்து சுற்றி இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி ஜார் வந்துட்டு கூல் ஆகட்டும் அதுக்கப்புறம் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் தூக்கி வைக்க போகிறோம் பாருங்கள் இது ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும் பட் காஞ்சதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி மைல்ட் கலராக மாறிடும் ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் டோட்டலாகவே ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன் செமையாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு ஸோ அவ்வளோதான் இப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த குச்சியை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான சைஸ்க்கு அந்த திரியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகான கலர்ஃபுல்லான பர்ஃப்யூம்டு கேண்டல் நமக்கு ரெடி ஹோம் ஹோம்மேடாக நம்ம இதை வீட்லேயே செஞ்சு முடிச்சாச்சு இப்போ மெழுகுபத்தியே ஏற்றி பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலம் அப்படின்றதுனால கரண்ட் கட்லாம் அதிகமாக ஆகும் அதே நேரத்தில் ஈரவாடையும் வீட்டில் அதிகமாக இருக்கும் இதை வந்து உங்களோட லிவிங் ரூமில் நீங்கள் வைக்கும் போது வாசனையாகவும் இருக்கும் அந்த இடமும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் கரண்ட் இல்லாத நேரத்தில் அவங்க வீட்டுக்கு வெளிச்சமாகவும் இருக்கும் ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது ஸோ இந்த நைட் மோடில் வச்சா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் இப்போ வந்து பகலில் தான் அந்த வீடியோ எடுத்தேன் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீன்லாம் போட்டு உங்களுக்கு வந்து இருட்டாக காமிக்கிறேன் பாருங்கள் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ நம்ம டின்னர்லாம் செட் பண்ணும்போது கேண்டல் லைட் டின்னருக்கு கூட அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது வாசனையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெழுகு உருக உருக மைல்டாக அந்த இடம் ஃபுல்லாகவே இருக்குது ஸோ கட்டாயம் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு இந்த திரி வந்து முடிஞ்சிருச்சு எல்லாம் உருகிருச்சு அப்படின்ற பட்சத்தில் திரும்பி ஹார்டாக வந்து இது வந்து செட் ஆகிக்கும் இந்த பாட்டில் அதை வந்து நீங்கள் திரி வந்து புதுசாக வைக்கணும் அப்படின்னா சுடுதடி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அந்த பாத்திரத்துக்குள்ளே இந்த கிளாஸை உள்ளே வச்சுட்டு உருக வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் புது திரி போடுறதுக்கு அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டபுள் பாயிலிங் மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching. Thank you, friends.